ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு க்யூ அண்ட் ஏ எம்ஐ ஃபேன் ஜோனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட 21st எபிசோடை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஐபிஎல் 2024லேருந்து ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்ட் க்வெஷ்சன் நம்மளுடைய ஃபேன்ஸ் என்ன கேட்குறோம் அல்லது ஆன்சர் பண்ணிட்டுருக்கிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். க்வெஷ்சன் ப்ரோ, இப்போ வந்துட்டு ஸ்காட்லாண்டில் பிராண்டன் மெக்முலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வேறு லெவலில் மாஸ்க் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ பிராண்டன் மெக்முலனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக வந்துட்டு வேறு லெவலில் மாஸ்க் ஆட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ ஒரே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விக்கெட்ஸையும் எடுத்துருவார். ஸோ அதே நேரம் அருமையாக பேட்டிங் ஆடுவார். ஸோ அந்த ஒரு திறமை ஸ்காட்லாண்டோட வீரர் இவருக்கு இருக்குது. ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு டு பி ஃப்ரேங்க், ட்ரீம் லெவனில் நானே ரெண்டு தடவை வேறு கேப்டனாக போட்டு ரெண்டு மேட்செல்லாம் வந்து வின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லெவலில் வந்து ஒரு திறமையான வந்து ஒரு பேட்ஸ்மேன் தான் பிராண்டன் மெக்முலன். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அவரை வந்து மும்பை சூஸ் பண்ணலாமா அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணுமானா டு பி ஃப்ரேங்க் எனக்கு தெரிஞ்சு வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இதே ஒரு ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டி.ப்ரெவிஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருக்குது. ஸோ அவரையே நம்ம வந்து பெஞ்ச் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ மறுபடியும் பிராண்டன் மெக்முலன் அப்படின்னு இவர் ஒரு திறமையான பிளேயர் இல்லைன்னு சொல்லலை, அவரையும் எடுத்து நம்ம வந்து பெஞ்ச் பண்ண தேவையில்லை. இவரை எடுத்து நம்ம டேரெக்டாக பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணுறோம்னா அப்போ இத்தனை நாளாக வந்து டி.ப்ரெவிஸ் என்ன பண்ணிட்டுருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு க்வெஸ்சன் என் மைண்டுக்குள்ளே வருது. ஸோ அதனால் வந்துட்டு பிராண்டன் மெக்முலன் டு மும்பை இந்தியன்ஸ் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்க்வெஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரிக் பாஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வரலாறு கொண்டு போயிட்டுருக்கோம். டாப் 5 கிரிக்கெட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டும் ட்ரெண்டிங் கிரிக்கெட் நியூஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டும் இதற்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆல் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லி ஸோ வேறு லெவலில் ஒரு சில புதிய புதிய செக்மெண்ட்ஸ் அதுலேயும் வரப்போகுது. நம்மளுடைய எம்ஐ சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா புது செக்மெண்ட்ஸில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எம்ஐ ஃபேன் ஜோன் நம்ம வந்து ஃபேன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஒரு செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது எனக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணலாம். மறக்காம அப்படியே கிரிக் பாஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லிங்க்கை பின் கமெண்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்த க்வெஸ்சன் ப்ரோ, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் வர்சஸ் கேஎஸ் பரத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. அதை அப் சைடில் வச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா மும்பை இந்தியன் சைடில் இஷான் கிஷான் ஒரு பிரைமரி பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸுக்கு தான் ஸோ வேறு லெவலில் வந்துட்டு இந்தியன் டீமில் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் இதை எப்படி ப்ரோ பார்க்குறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அவர் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னா, எம்ஐ கோட்டா அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு இந்தியன் டீமில் ஆள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட கேள்வியாக இருந்திருக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் படி ஸோ இந்த மாதிரி எம்ஐ கோட்டா அப்போ வந்து விராட் கோலி கேப்டனாக இருந்தால் ஆர்சிபி கோட்டா அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா பிசிசிஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலெக்ஷன் ஐபிஎல் பயாஸில் இருந்தாலும் ஸோ ஐபிஎல்லில் இருக்கிற பிளேயர் அவங்களுடைய பிளேயரை தான் நம்ம உள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுல திலக்கவர்மா பெர்ஃபார்ம் பண்ணார். பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் உள்ளே இருக்கிறாரு. ஸோ உடனே வந்துட்டு ரிங்கு சிங் ஏன் உள்ளே இல்லை அப்படின்னு கேட்கலாம். ரிங்கு சிங்கை ஏஷியன் கேம்ஸில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு அந்த செகண்ட் ஸ்ட்ரிங்குக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வந்துட்டு ஸ்குவாட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஐபிஎல் பயாஸில் இருக்குது அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் நோன் தான் நான் சொல்லுவேன். க்வெஸ்சன் ப்ரோ, இப்போ வந்துட்டு நம்மளுடைய D.Brevis-க்கு ஐபிஎல் 2023 வாய்ப்பே கிடைக்கல. ஐபிஎல் 2024 முன்னாடி இப்போ எம்ஐ நியூயார்க் டீமுக்காக அவர் வந்து விளாடுவார். ஸோ அதில் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டண்டாக வாய்ப்பு கொடுப்பாங்களா, அதில் வேறு லெவலில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக D.Brevis-ஐ வந்து ஐபிஎல் 2024 பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஸோ D.Brevis கண்டிப்பாக தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்படி அமையும் அப்படின்னா, D.Brevis-ஐ பிரைமரி பிளேயராக வச்சு அமையாது. மறுபடியும் ஆக்ஷனில் அவங்க வேறு யாராவது வந்துட்டு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்தாங்க, இன் பேஸ் பவுலிங்கில் அவங்களுக்கு ஓவர்சீஸ் காம்பினேஷனுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர்லேருந்து மூவ் ஆன் ஆகிறாங்கன்னா ஒரு பிளேயர் தேவைப்படுது. இப்போ இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இன் பேஸ் பவுலிங் சரியில்லை. ஸோ ஒரு தரமான பிளேயர் லைக் பேட் கமின்ஸ் அவங்களால எடுத்தால் பேட் கமின்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவரை உள்ளே யூஸ் பண்ணணும்னா யாரை ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு டோட்டலாக வந்து தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு D.Brevis-ஐ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு காம்பினேஷனை வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதோடு வந்துட்டு வந்தால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த க்வெஸ்சன் ப்ரோ, இப்போ வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர்லேருந்து மூவ் ஆன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சரை வேறு எந்த டீம் பிட் பண்ணுவாங்க? ஸோ அதே மாதிரி மும்பை வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ண மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்து வேறு ஏதாவது ஒரு டீம் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க. அப்படி ஒரு டீம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அது பஞ்சாப் கிங்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் தான் நிறைய வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க டீமுக்கு வந்துட்டு என்ன பிளேயர் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஏதாவது அவங்க ரிலீஸஸ் நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் மும்பை பண்ண மாதிரி ஒரு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரியான மூலாக இருந்தது அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு அதை பஞ்சாப் கிங்ஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, வேறு யாரும் அதை பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. அடுத்த க்வெஸ்சன் ப்ரோ, ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்துட்டு வேறு லெவலில் தண்ணி காட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ நம்மளுடைய ரோஹித் மேன் சர்மா
ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கேப்டனாக வேறு லெவலில் வந்துட்டு மாஸ்க் காட்டுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேப்டனாக தரமாட்ட ஒரு இன்னிங்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மினிமம் ரெண்டு இன்னிங்ஸ் நம்ம ஆட போகிறோம். ஸோ அந்த ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் 50 அடிச்சு ஸோ அவரோட கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணிட்டாருனாவே எனக்கு போதும். செஞ்சுரி அப்படிங்கிறத கூட நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் பெரிய இன்னிங்ஸ் ஆஸ் யூஷுவல் வரும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வேலை கான் பிடிச்சி வச்சுக்கோங்க. மறக்காம முடியாது கிரிக் பாஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் நமக்கு வந்து செக்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.